நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற டாப் ஃபைவ் தமிழ் ஆக்டர்ஸ் அண்ட் அவங்களோட அதிக வசூல் செஞ்ச படங்கள் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருந்தாங்க. லிஸ்ட்டில் அஞ்சாவது பிளஸில் வந்து நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தாங்க இருக்கார். இவர் இது வரைக்கும் 41 படங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. இதில் வந்து அதிக வசூல் செஞ்ச படத்தை பற்றி பார்த்தோன்னா ஈடி படம் தாங்க இருக்குது. இந்த படம் வந்து 70 கோடி பத்திரிக்கு டோட்டலாக 170 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக கொடுத்துருக்குங்க. படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்குங்க. இவரோட அப்கமிங்கான படத்தை பற்றி பார்த்தோன்னா கங்குவா படம் தாங்க இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட்டே 350 கோடிங்க. லிஸ்ட்டில் 4வது பிளஸில் வந்து நம்ம உலக நாயகன் கமல் தாங்க இருக்கார். இவர் இது வரைக்கும் 232 படங்களை ரிலீஸ் பண்ணிருக்காருங்க. இதுல அதிக வசூல் செஞ்ச படம் வந்து விக்ரம் படம் தாங்க இருக்கு. வெறும் 150 கோடி பட்ஜெட் டோட்டலா 430 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்குங்க. படத்தோட வட்டிக்கு வந்து பிளாக் பஸ்டருங்க. தமிழ்நாட்டில் பாகுபலி பாட்டுவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பிரேக் பண்ண மொதல் படம் வந்து விக்ரம் படம் தாங்க. நம்ம உலக நாயகனோட அப்கமிங்கான படத்தை பத்தி பார்த்தோம்னா இந்தியன் பார்ட் 2 படம் தாங்க இருக்கு. இந்த படம் 2024 ஜூனுக்கு தாங்க ரிலீஸ் ஆக போகுது. லிஸ்ட்ல 3வது பிளஸ்ல வந்து நம்ம தல அஜித் தாங்க இருக்காரு. இவர் வந்து இது வரைக்கும் 61 படங்களை ரிலீஸ் பண்ணிருக்காருங்க. இதுல அதிக வசூல் செஞ்ச படத்தை பத்தி பார்த்தோம்னா மொத்தமா 3 படங்கள் இருக்குங்க. ஒன்னு வந்து துணிவு, இன்னொன்று வந்து வலிமை, இன்னொன்று வந்து விசுவாசம். இந்த 3 படங்களை வந்து 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்குங்க. ஸோ நம்ம வந்து அதிக வசூல் செஞ்ச அஜித் படத்தை பற்றி பார்த்தோம். இந்த 3 படங்களையும் எந்த லிஸ்ட்டில் வேணால் வைக்கலாங்க டாப் 3க்குள்ள. இவரோட அப்கமிங்கான படத்தை பற்றி பார்த்தோம்னா விடாமுயற்சி படம் தாங்க இருக்குது. லிஸ்ட்டில் 2வது பிளஸில் வந்து நம்ம தலைவர் ரஜினி தாங்க இருக்கார். இவர் இது வரைக்கும் 169 ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. இதில் அதிக வசூல் செஞ்ச படம் வந்து 2.0 படம் தாங்க இருக்குது. இந்த படம் 570 கோடி பட்ஜெட்டுக்கு டோட்டலாக 730 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்குங்க. படம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட் படமாக அமைஞ்சிருக்குங்க. என்னதான் படம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் படமாக அமைஞ்சிருந்தாலுமே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் படமாக தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம தலைவரோட அப்கமிங்கான படத்தை பற்றி பார்த்தோம்னா வேட்டையன் படம் தாங்க இருக்கு. லிஸ்ட்டில் முதல் பிளஸில் வந்து நம்ம தளபதி விஜய் தாங்க இருக்காரு. இவர் இது வரைக்கும் 67 படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. இதில் அதிக வசூல் செஞ்ச படத்தை பற்றி பார்த்தோம்னா லியோ படம் தாங்க இருக்கு. வெறும் 250 கோடி பட்ஜெட்டுக்கு 620 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்குங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேரளா, தமிழ்நாடு, ஓவர்சீஸ் இந்த 3 இடங்கள்லையும் அதிக வசூல் செஞ்ச தமிழ் படம் வந்து லியோ படம் தான். அது மட்டும் இல்லாமல் முதல் நாள்லேயே அதிக வசூல் செஞ்ச தமிழ் படம் வந்து லியோ படம் தாங்க இருக்கு. நம்ம தளபதி விஜயோட அப்கமிங்கான படத்தை பற்றி பார்த்தோம்னா கோட் படம் தாங்க.